பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு படம். இல்லை நல்லா புதிய முயற்சி அது. இந்த முயற்சியை வந்து பாராட்டலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சொல்லவே வேணாம். வழக்கம் போல் மாஸ். தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. சமயம் சமயம் நல்லா இருக்குங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு. சீரியஸா தமிழ் சினிமாவை கமலஹாசன் சாரும் பார்த்திபன் சார் தான் வாழ வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூட்டுருக்கு. சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. உங்கள் வேலையை சூப்பராக இருக்கு. நாங்கள் பார்த்துருக்கோம். செம்மையாக இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் பார்த்திபன் சாருக்கு தான் நான் சொல்கிறேன். நாங்கள் செட்டு போட்டதுலே நான் பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் நான் அங்கே தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து. பட் சூப்பராக நம்ம தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. சினிமாவுக்கான ஒரு அர்த்தம் இது வந்து. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்கறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்டோரி சூப்பராக இருக்கு. நான் அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு என்ன ஒரு கதை கொடுக்கணுமோ அதை வந்து உட்காந்து யோசிச்சு ரொம்ப ட்ரை ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அடல்ட்டு அது நமக்கு பார்த்தா அடல்ட்டு மாதிரியே தெரியாதுண்ணா. அந்த படத்துக்குள்ளே நம்ம போகும்போது அது ஒரு ஆபாசமான ஒரு காட்சியாகவே கிடையாது. அது நம்ம உள்ளுணர்வை தூண்டி அது நமக்கு நம்ம கண்ணை தான் கலங்க வைக்கிது. அந்த காட்சிகள்லாம் வந்து எதுவுமே ஆபாசமாக இல்லை. அது நம்ம சொல்ல முடியாதுண்ணா. எவ்வளவோ தடவை பார்த்திபன் சார் பண்ணி நம்ம மனசுக்கு ஆஸ்கார் அவ்வளோதான். நம்ம மனசோட ஆஸ்கார் அது.